ஜானனம் போதகநாதி ஜெவிதம் கபெத்ததம் போதபிரக்ஷாரபக்ஷதம் உமாசுதம் ஜோகவிநாசகரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா புதிய நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபுல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேசியர் தினம் தினம் பல்வேறு விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டுருக்கோம் குறிப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக தினம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமான சில மாற்றங்களை கொடுக்குறது மும்பையிலேருந்து இப்போ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட்ஸு நம்ம மும்பையில் வாஷியில் வந்து பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஒரு புதிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து போட்டிருக்கோம் நிறைய பேர் மும்பையிலேருந்து பார்க்கணும்னு நினைக்கிறவா அப்பாயின்மெண்ட்ஸ் தாராளமாக செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த நம்பருக்கும் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதேமாதிரி மும்பையிலேருந்து பார்த்த அந்த நபர் சொன்னாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து அந்த தேங்காயை வந்து நெய் விட்டு பிள்ளையாருக்கு விளக்கேற்றேன் சார் உண்மையாகவே மிகப்பெரிய பலன்கள் கிடச்சிருக்கு ஆன்மீக தகவல் ரொம்ப அழகாக எங்கள் லைஃப்பில் வந்து உதவி கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க இப்படி தினம் தினம் நான் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய கோயிலுக்கு போகக்கூடிய எல்லா இடங்கள்லையும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் இந்த நிகழ்ச்சியை பற்றியும் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ஏன்னா ராசி பலனில் நம்ம சொல்லக்கூடிய பிரத்யேகமான ஆன்மீக தகவல் அவங்க வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்குதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது இது தான் நம்ம விஎஸ்எம் ப்ரோக்ராமாக வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நான் வந்து முன்னேறணும் வெற்றி பெறணும் நான் வாழ்க்கையில் ரொம்ப தோற்றுருக்க எல்லோரும் என்னை சிரிக்கிறா நான் வா முன்னாடி ஜெயித்து காமிக்கணும்னு சொல்லி இருக்கக்கூடிய அனைவருக்கும் தினம் தினம் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான கிளாஸ் தான் விஎஸ்எம் ப்ரோக்ராம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா இது வந்து இந்த வாரம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிளாஸாக இருக்குது அடுத்த கிளாஸுக்கு இப்போவே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நீங்களும் சேரணும்னு நினைக்கிறவா டென் டேஸ் கிளாஸு டெய்லி ஒன் ஹவர் ஜூம் மீட்டிங்கில் இருந்துகிட்ருக்கும் இந்த லெக்சர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றத்தையும் பிரம்மாண்டத்தையும் கொடுக்கும் அஸ்ட்ராலஜி கிளாஸும் அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நியூமராலஜி கிளாஸும் அதில் நானும் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் பௌர்ணமி பூஜை துர்கா சப்தசதி சண்டி பாராயணம் வாழ்க்கையில் வெற்றி கொள்வதற்கும் எனக்கு பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் சண்டி பாராயணமும் தாமரமணி மாலைனால அஷ்டலக்ஷ்மி ஹோமம் பண்ணுறோம் செல்வத்தை அருளக்கூடிய அந்த தேவியுடைய ஹோமம் அதில் பூஜையில் நிறையா பேர் ஒன்றிணைந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு வழிபாடு பண்ணும்போது அதில் ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்குறதா இருந்துருக்கும் அது மாதம் மாதம் பௌர்ணமினுக்கு நம்ம பண்ணுறோம் இந்த மாதமும் உண்டு அதில் நான் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா பேர் நட்சத்திரம் கொடுக்கணும்னு நினைக்கிறவா தாராளமாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதில் நீங்களும் பங்கேற்கலாம் சரி இன்னைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வாகன விபத்து இந்த வாகன விபத்துகள் நிறைய பேருக்கு ஒரு பெரிய தடங்களை கொடுக்கும் விபத்துனால் பெரிய விபத்துலாம் இல்லை சின்ன சின்னமாக அடிப்படும் திடீர்னு பார்த்துட்டேன்னா சூடு வச்சுப்பா காலில் திடீர்னு பார்த்துட்டேன்னா ஸ்டாண்ட் போடும்போது காலில் இடிக்கும் வாகனத்தை எடுத்தாலே கை கால் இடிக்கிறது இப்படி சாயறது விழுகிறது என்ன சார் இந்த வாகனம் வாங்கின டேட்டு சரி இல்லையா வாகனம் வந்து இப்படி இருந்துன்னு இருக்கே நான் என்ன பண்ணுறது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவா இந்த காசி கயிறு பைரவர் கயிறு அவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கும் காசி கயிறு பைரவர் கயிறு ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கும் இல்லைனா டெய்லி உட்காந்து துர்காஷ்டகம் படிக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா கந்த சிருஷ்டி கவசம் படிக்கிறது இது வந்து கவசம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் நிறைய இந்த இருந்து ஏற்பட சின்ன சின்ன அடி விபத்துகள்லாம் போகும் அப்படின்னு சொல்லலாம் இது செய்து பாருங்கள் ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமே எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் திருநாள் சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி மதியம் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு உத்திரட்டாதி இன்றைய திதி சஷ்டி மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு சப்தமி சந்திராஷ்டம நட்சத்திரம் நட்சத்திரம் சிம்மராசி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைக்கி சஷ்டி விரதம் இன்றைக்கி ஷஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் முருகாலயங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வழக்கங்கள் நிறைய பேர் இருப்பா முருகனை வீட்டில் வேல் வச்சுருக்குறாள் பூஜை பண்ணுவாள் முருகா 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 என்ற நாமம் மிகப்பெரிய நாமமாக இருக்கும் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது விசேஷம் குழந்தை வரம் எதிர்பார்த்த வழக்கு சஷ்டி விரதம் ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தினத்தில் நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குண்டான பலன் போராட்ட அது நட்சத்திரம் இன்றைக்கி ஒரு கம்பெனியில் வந்து மேனேஜராக இருந்துட்டுருக்கா தங்கம் சம்மந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவா பற்ற இருக்கிறவங்க மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதேமாதிரி கோயில் திருப்பணி குழுவில் இருந்துன்னு இருக்கிறவங்க சிற்பி சிற்ப சாஸ்திரம் படித்தவங்க மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க கோயிலில் பூஜா ஸ்டோர் வச்சுன்னு இருக்கேன் நான் வந்து ஃப்ரேம் கடை வச்சுட்டுருக்கேன் சுவாமி சார்ந்த சில விஷயங்கள்லாம் இருக்கேன் ஜோதிஷம் சார்ந்து இருந்துட்டுருக்கேன் அதே சமயத்தில் கோயில் கட்டின்னு இருக்கேன் சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததாக இருந்துகிட்டு சார் நீங்கள் சொல்கிறது தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் ஏதோ ஒரு எனக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறவா இன்றைக்கி குரு பகவானுக்கு ரெண்டு தீபம் போட்டு பாருங்க அதே சமயத்தில் முருகப்பெருமானுக்கு ரெண்டு தீபம் போட்டு பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கொடுக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் ராசி என்பர்களை சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னா கஷ்டங்களோ சில நேரம் பார்த்துட்டேனா நல்லதும் மாறி மாறி நடக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு நல்ல விஷயங்கள் இன்றைக்கி எடுத்து பண்ணுவீங்க தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நிறைய புஸ்தகங்கள்லாம் படிக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு ஒவ்வொரு விஷயங்களும் முந்தி எடுத்தமாக நம்ம செய்தான் இல்லாமல் இப்போ ஒவ்வொன்றையும் பார்த்து அளவெடுத்து ஒவ்வொரு காரியத்தை அகலக்கால் வைக்காமல் நீங்கள் பண்ணுவீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் பேச்சில் சில பிரச்சனைகள் வரும் கவனம் என்பது தேவை இன்றைக்கி நல்ல காலங்கள் உண்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் திருமணம் நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற நல்ல விஷயத்தெல்லாம் இன்றைக்கி எடுத்து பேசுவீங்க குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் உங்களுக்கு மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசி உண்டான அதிருஷ்ட எண் பார்த்துட்டேன்னா ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபராசி என்பர்களே ஒரு பக்கம் லாபம் இருக்கும் ஒரு பக்கம் விரயங்கள் இருந்துருக்கும் ஏன்னா அஷ்டபாதிபதி நட்சத்திரம் நடக்கக்கூடிய இன்றைக்கி பன்னெண்டு மணி வரைக்கும் கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா உங்கள் தொழில் முறைகளில் லாபங்கள் இருக்கும் காலையில் எந்த பொருட்களையும் வாங்குறதை தவிர்த்துக்கணும் மாலை வேலைகளில் வாங்கிறது உங்களுக்கு மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும் சில நேரம் மனக்கசப்புகள் இருக்கும் அந்த கசப்புகள்லாம் மாறும் காலை வேலைகளில் யாரையும் சந்திக்கிறதை தவிர்த்துக்கோங்க மத்தியானத்துக்கு மேலே பார்த்துட்டேன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் வரும் நான் வெளிநாட்டிலேருந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண நல்ல செய்தி வரணும் வரும் கவலையே பட வேண்டாம் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பேசுதல்ல கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிடும் கவலைப்பட வேண்டாம் ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மிதுனராசி அன்பர்களை அமைதியாக இருந்து சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு எடுத்த காரியங்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசுவீங்க இன்றைக்கி திருமண காரியங்கள் கைகூடும் கல்யாணம் ஆனவா கணவன் மனைவிக்குள்ளே காலையில் நீ என்ன இப்படி சொல்லிட்டா நீ எங்கள் வீட்டை பற்றி சொல்லிவிட்டிய நான் உங்கள் வீட்டை பற்றி சொல்லிவிட்டமேனு சில விஷயங்கள்லாம் இருந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் நார்மலாகிடும் கவலைப்பட வேண்டியதில்லை மிதுனராசி என்பவர்களுக்கு அஷ்டமசனி நடந்துட்டுருக்கிற காலகட்டம் மத்தியானத்திற்கு மேலே பார்த்துக்கன்னா பிரயாணத்தை ஏதாவது இருந்ததுன்னா தவிர்த்துக்கிறது நல்லது கோயில் விஷயங்கள் கோயில் திருப்பணிகள்லாம் பண்ணிட்டுருக்க தடங்கள் ஆச்சு அந்த இறைவன்ட்டையே முறையிடுங்க நிச்சயமாக அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இறைவனை கொடுப்பார் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினமாக இருந்துருக்கும் வெளிநாடு பிரயாணம் தூர பிரயாணம் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் மைக்ரேட் பண்ணுறதை பற்றி நிறையா சிந்திப்பீங்க தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் பசுமாடு அதே சமயத்தில் விவசாயம் பண்ணின்னு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு பால் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிற டைரி ஃபார்ம் இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் ஸ்வீட்ஸ் சம்மந்தமான ஸ்டால் போட்டுட்ருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சீசனல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் கூடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தேவர் நரசிங்கர் வழிபாடு நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தக்கூடிய அற்புதமான வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே நிச்சயம் நல்ல காரியங்கள் உண்டான அற்புதமான நாள் ஆனால் நட்சத்திர ரீதியாக அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது நீங்கள் நட்சத்திரத்தில் பார்த்துட்டேன்னா மகா நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி நிறையா விஷயத்தை தவிர்த்துக்கணும் இல்லாதவாளை பற்றி பேசப்படாது மன சங்கடங்கள் இருந்தால் தெய்வத்தை முறையிட வேண்டியதாக நம்ம கஷ்டத்தை ஆட்டியாவது சொல்லி அவா பண்ணாடி பத்து பேட்டை சொல்லி அது திருப்பி நமக்கே வரும்போது நம்ம ஒரு சாதாரணமாக சொன்னோம் அதை நல்லாப்பா இப்படி ஆகிடுத்து அப்படின்னு யோசிப்பே இல்லை மக நட்சத்திரத்தில் இருக்கிறவா நீ கவனம் தேவை மத்தியானம் பன்னெண்டு எட்டு வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நல்ல மாற்றங்கள் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவா கூட பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி இறைவனுடைய நாமம் உங்களுக்கு ஒரு பெரிய துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் இன்றைக்கி இறைவனுடைய நாமம் பெரிய பலத்தை கொடுக்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் பார்த்துட்டிங்கன்னா நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு கண்ணீராசி அன்பர்களை நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சில எதிர்பார்ப்பு காரியம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் பார்த்து அந்த காரியத்தை நம்ம வந்து ஜெயித்தே ஆகணும்னு நினைப்பீங்க ஜெயித்து வருவீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நட்சத்திர இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான ஹெல்ப் யாராவது பண்ணுவா அதே மாதிரி பொருள் வாங்கிறதுக்கு தொழிலுக்கு தேவையான பொருட்கள் அந்த முன் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முன் பணத்தை திரட்டக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு ஃப்யூச்சரில் வரக்கூடிய சில விஷயத்தை பற்றியெல்லாம் இன்றைக்கி உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுவீங்க குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு இன்றைக்கி நிறைய காரியங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ஐ நிலம் வாழ்க்கை நிச்சயம் நல்ல செய்திகள் வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான அதிருஷ்ட எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க துளாராசி அன்பர்களே நல்ல நண்பர்கள் அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நாலு வார்த்தை பேசினாலும் அது மேனேஜ்மெண்ட்டை சார்ந்து தொழில் சார்ந்த ரகசியங்கள் அதே மாதிரி வெற்றியை சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களை பேசுவது உண்மையான வார்த்தைகளை நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க லைஃப்பில் எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மேஜிக் மேஜிக்காட்டால் கண் திரையில் கனவுலியோ நினைவழியோ அது ஓடக்கூடியதாக யாராவது பார்த்தா வாழை ஏற்கனவே இங்கேயோ பார்த்துருக்குமே சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷனில் இன்றைக்கி நிறைய நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெய்வ நம்பிக்கை கூடி வரும் நல்ல மனிதர்களோட சந்திப்பு உங்களுக்கு வாழ்க்கை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் தொழில் ரீதியாக எதிர்பார்த்த காரியம் அச்சீவ் அது சக்ஸஸ் பண்ணிடுவேல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டானது நவகிர வழிபாடு வெற்றி வழிபாடு விஷட்சியராசி அன்பர்களே முறையாக ஒரு விஷயத்தை பயிற்சி பண்ணோம்னா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி எல்லா காரியத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கோம் சிலம்பாட்டம் பயிற்சி சாலை வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா உடல் பயிற்சி கூட வச்சுட்டு இருக்கிறவங்க ஜிம்மு வச்சுட்டு இருக்கிறவங்க சார் என்ன சார் இப்போ தான் இப்படி இருந்து திருப்பி எதாவது இதாக இருமோ ஒன்றும் கவலை இருந்துருக்கு அப்படி கிடையாது ஆன்லைன் சமமாக நிறைய இன்றைக்கி பேர்சனலை ட்ரைனிங்கெல்லாம் நிறைய பேர் வேர்ல்டு லெவலில் கொடுத்துட்டுருக்காங்க நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு ஆன்லைன் மூலமாக நிறைய வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் டீச்சிங் அகாடமி சம்மந்தமாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு நிறைய வேண்டுதல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் யாருக்காவது ஏதாவது ஒரு உடம்பு முடியலைன்னா ரொம்ப வருத்தப்படுவேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க தனுர் ராசி அன்பர்களை ஆதாயத்தோட சில காரியத்தை எடுத்து பண்ணுங்கள் நம்ம எதையும் பார்த்து சக்ஸஸ் பண்ணோம் மற்றவாளுக்காக உழைச்சி கொடுத்தது சரி நமக்கு என்ன அப்படின்னு ஒரு யோசனைகள் இருந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் வருமானங்கள் கூடி வரும் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியாகும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அறுக்கிறது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு லாபமாக வரும் நோட்டு புஸ்தகம் வாங்குறது இன்றைக்கி ஒரு விஷயம் வாங்கினாலன்னா அது பார்த்தா கீர்த்தியாகும் வெற்றியாகும் கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கி நிறையா விஷயங்கள் அனுகூலியமாக இருக்கும் படிக்காத குழந்தைகள் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் தாயார் வழி சொந்தங்களை நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை எங்கேயாவது சந்திப்பீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் பார்த்துட்டிங்கன்னா நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களே சில விஷயங்கள் நடந்தது நடந்துன்றதுக்கு எதிர்காலம் மூணையும் சேர்த்து வச்சு பார்த்துட்டோம்னா பயம் வந்துடும் என்ன பண்ண போகிறோமோ என்ன பண்ண போகிறோமோங்கிற யோசனைகள் மனசில் யோசிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப யோசிக்க வேண்டாம் இறைவன் பார்த்துப்பார் அப்படின்னு விடுங்க நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் சில விவகார விஷயங்கள்லாம் விட்டுவிடுங்க யாராவது நெகட்டிவாக பேசினா பக்கத்தில் நிற்கவே நிற்காதீங்க ஐயோ இவா நெகட்டிவாக பேசல விட்டுடணும் அப்படின்னு வெளிநாடு பிரயாணம் தூரப் பிரயாணம் மருத்துவ சிகிச்சைகள் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மாரராசி என்பர்கள் லாபம் இல்லாத தொழில் எதையும் செய்ய வேண்டாம் ஒரு பொருளை கொடுத்து அப்புறம் கொடுக்குறேன்னா தயவு செய்து கொடுத்துராதிங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துளசி வழிபாடு வழி விற்றியான வழிபாடு இன்றைய தினம் கும்பராசி அன்பர்களே யதார்த்த கவலைகள் எதிர்காலத்தை பற்றியும் நிறைய கவலைகள் நல்லா இப்படி இருந்துருக்கேன் நம்ம என்ன டைம் நல்லா இருக்கா இல்லையா இப்படி நிறைய பேசக்கூடிய தினமாக நல்ல டைம் தான் கவலையேப்படாதீங்க மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் நிறைய குடும்ப விஷயம் பணம் விவகாரத்தை பற்றி நல்லா பேசுவேன் சந்தோஷமாக தான் இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு இல்லைன்னா மத்தியானத்துக்கு மேலே நிறைய யோசனைகள் இப்படியாகும் அப்படியாகும் என்ன பண்ணுறது இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்துருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் மாறிவிடும் ரொம்ப விருப்பமான உணவுகள் சமைச்சு சாப்பிடு இல்லை வாங்கி சாப்பிடு இந்த மாதிரி சந்தோஷமான நாளாக தான் இன்றைக்கி இருக்கும் திருமண காரியங்கள் கைகூட அதே விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க இன்றைக்கி பிரயாணங்களை பற்றி யோசிங்க நல்ல எதிர்காலத்தை பற்றி ஃபா ஃப்யூச்சரை பற்றி நிறையா சிந்தனை பண்ணுங்கள் நல்ல முன்னேற்றங்கள் இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுன்ற ஆளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக பணம் கொடுக்கலை வான்னு சொல்லி வருத்தப்பட்ட விஷயங்கள் பண வரவுகள் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இன் எட்டு நிறம் கருணின வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க மீனராசி அன்பர்களே வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் நல்ல காலங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான ஏதாவது முடிஞ்ச அவசியம்னால் போனால் அனாவசியம்னா விட்டுடலாம் பூரட்டாது உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்துக்கு நிறைய நல்ல காரியங்கள் நிறையா படிக்கணும் படிக்கணும் படிக்கணுன்ற ஒரு ஆசைகள் மனசில் கூடி வரக்கூடிய ஸ்கில் நமக்குட்டு இருக்கக்கூடிய ஸ்கில்லை வச்சு நம்ம டெவலப் ஆகணும் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவோம் பண வரவுகள் கூடி வரும் அமோகமான நல்ல விஷயங்கள் நடக்கும் கடனுக்காக கடன் வாங்கினதெல்லாம் அடைச்சிடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லா விஷயங்களும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க என்று தெரியும் பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் எதை பேசினாலும் பிரச்சனை வருது சார் எதை தொட்டாலும் ப்ராப்ளம் வருது சார் பக்கத்தில் இருக்கிறவாலை எங்களை பார்த்து சிரிக்கிறார் எது தாப்பில் இருக்கிறவ எங்களை பார்த்து இன்னும் இப்படி ஃபேமிலியே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்கிறா எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனை எனக்கும் எங்கள் சொந்தக்காருக்கும் பிரச்சனை எனக்கும் பக்கத்தில் இருக்கிறவாளுக்கும் பிரச்சனை ஏன் சார் பிரச்சனை வர்றதுனேக்கு அப்படின்னு சொன்னால் ஜாதக ரீதியாக நம்ம கணக்கு எடுத்து பார்த்துட்டோம்னா நமக்கு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் நடைபெறும் பொழுது அந்த தசா புத்தி அந்த நடைபெறும் நடைபெறும்போது சத்தியமாக இந்த ப்ராப்ளங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அப்போ அதிலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தினம் தினம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையினால் மனக்கசப்பிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு மந்திரம் த ட்ரூ கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையான ஒரு விழிப்புணர்வு உண்மையான ஒரு சக்தி உண்மையான ஒரு நிலை அந்த நிலையை நமக்கு அறிந்துட்டோம்னா இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாகவே தெரியாது அது இல்லாத வரைக்கும் அந்த தசாபுத்தி என்ன பண்ணுவோம்னா அவங்க காலை பிடிச்சி கீழே இறக்கி அது வந்து அதனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அதிலிருந்து மாறி ஒரு அற்புத நிலைக்கு உங்களுடைய மனதை கொண்டு போகிறதுக்குண்டான ஒரு பிரத்யேகமான ஒரு மந்திரம் இந்த மந்திரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய உன்னதத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தலை சிறந்த ஒரு முனிவர் சொன்னால் அற்புதமான மந்திரம் அதாவது பதினெட்டு சித்தர்களில் ஒரு சித்தர்களுடைய வாக்கியத்தில் இந்த மந்திரம் வந்திருக்கு பேர்பட்ட இந்த மந்திரத்தை ரொம்ப விசேஷகரமான மந்திரத்தை மனசில் நினச்சி தியானம் பண்ணாலே போதும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு விடுவீங்க அந்த மந்திரத்தை பற்றி பார்ப்போமா ருதம்பர தத்ர பிரஜா ருதம்பர தத்ர பிரஜா ருதம்பர தத்ர பிரஜா இதை நிறையா பேர் கேட்டிருப்பேன் எனக்கு இது புரிஞ்சு கொடுத்து சார் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டுருங்க மற்றவளுக்கு தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் படிக்கிற அளவுக்கு சௌகரியமாக இருக்கும் ருதம்பர தத்ர பிரஜா இதுதான் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டியது எத்தனை தடவை சார் சொல்கிறது இது சாதாரணமாக சொல்கிறத விட தியானத்தில் போய் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க நீங்கள் வீட்டில் எங்கேயாவது இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது சாதாரணமாக இருக்கும்பொழுது பொழுது கொஞ்சம் நேரம் அப்படி ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள் ரொம்ப அப்சல்யூட்டாக இது ஒர்க் பண்ணும் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த மாற்றம் ஒரு பெரிய ரிஷி அற்புதமான முனி இது சொன்ன இந்த மந்திரம் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் உண்மையான ட்ரூ உண்மையான சத்தியமான ஒரு சக்தியை நோக்கிய பிரார்த்தனை பண்ணக்கூடிய அற்புதமான மந்திரம் தான் இந்த மந்திரம் இதை சொல்லி பாருங்கள் தினம் தினம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன வீட்டு பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அற்புத மந்திரத்தை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா சரி மீண்டும் சந்திப்போம் விஎஸ்எம் ப்ரோக்ராமில் இந்த மாதிரி ஏராளமான ரகசியங்களும் அஸ்ட்ராலஜி கிளாஸ் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக நம்ம அஸ்ட்ராலஜி டீம் பொருத்தம் அதே சமயத்தில் நியூமராலஜி வைதிக வாஸ்து போன்ற பல்வேறு விஷயங்களை நாள் குறித்து கொடுக்கறது திருமண டேட்டு குறித்து கொடுக்கறது போன்ற அற்புதமான விஷயங்கள் எடுத்து பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வேல் முருகா முருகன் துணை உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷே நன்றி நமஸ்காரங்கள்